Good morning students, welcome to all. Standard 7th subject English, unit 3. Today we will learn the prose, A Prayer to the Teacher, part 4, page number 143. Finally, I pray to you to teach me to develop a world view of things. Adhavad last அனைத்து விஷயங்கள்லையுமே என்ன இருக்குன்னா நம்மளோட உலகளாவிய பார்வையை வந்து வளர்க்கணும். எல்லா விஷயத்துலையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்ட் வியூ ஆஃப் திங்ஸ், ஒரு பரந்த மனப்பான்மையோட பார்க்கணும். அது அந்த ஸ்கில்ல நான் வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. தனக்கு மட்டும்னு பார்க்காம வேர்ல்ட் வியூ, உலகளாவிய அளவில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கணும். அந்த ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. Teach me to appreciate the poverty, disease and hunger have no nationality. Poverty, ஏழ்மை. Disease-னா நோய். Hunger, பசி. இந்த மூணு விஷயங்கள்லையும் நோ நேஷ்னாலிட்டி, ஜாதி மதம் இனம் இந்த மாதிரி வேறுபாடு இல்லை. அது எல்லாருக்குமே, டிசீஸ்னால் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஹங்கர் பசிங்கிறது எல்லாருக்கும் வரும், பாவர்ட்டி எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஸோ இதில் வந்து என்ன இல்லை, நோ நேஷ்னாலிட்டி, அதாவது இன வேறுபாடு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. ஃபார் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹாவ் லிவ்ட் இன் த வேர்ல்டு வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அதாவது நூறு வருஷமாக நம்ம எதில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னா ஒரு குறுகிய உள்நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க வாழ்ந்துட்டுருக்குறோம். இன் தட் வேர்ல்ட் பேட்ரியாட்டிசம் வாஸ் ஃபவுண்டர்ட் ஆஃப் ரிலீஜியஸ் விக்டோரி, ரேஷியல் இன்டாலரன்ஸ் அண்ட் மேன்ஸ் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் டைம். அதாவது இந்த தேசப்பற்று நிறைந்த உலகத்தில் ரிலீஜியஸ் விக்டோரி அப்படின்னு சொன்னாக்க என்னதுனாக்கா மதவெறி, ரேஷியல் இன்டாலரன்ஸ் அப்படின்னாக்கா இன சகிப்புத்தன்மையற்ற அப்படின்னு சொல்லலாம். மேன் ரிமார்க்கபிளி, மேன் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் த டைம், மனிதன் வந்து குறிப்பிடத்தக்க நேரத்தில் குறுகிய பார்வைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த வேர்ல்டில் வாஸ் ஃபவுண்டட், அதாவது மதவெறி, ரிலீஜியஸ் விக்டோரி அப்படின்னாக்கா விக்டோரினான ஒவ்வொருத்தவங்களும் மத இனத்தை பற்றியான ஒவ்வொரு ஒப்பீனியன், மதவெறி, ரேஷியல் இன்டாலரன்ஸ் அப்படின்னா சகிப்புத்தன்மையற்று அப்படிங்களா, மேன்ஸ் ரிமார்க்கபிள் ஷார்ட் வியூ ஆஃப் த டைம், அதாவது மனிதன் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எதுக்கு மாறி மாறிக்கிறான், தேசப்பற்றுக்கு மாறி மாறிக்கிறான், அப்படிப்பட்ட வேர்ல்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த வேர்ல்டில் மதவெறி, சகிப்புத்தன்மையற்ற நிலை, மனிதனோட ஒவ்வொரு டைமும் அவன் என்ன பண்ணிக்கிறான், மாறிக்கிறான், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தேசப்பற்று நிறைந்த உலகத்தில் இருக்குது. இட் வாஸ் பவுண்டட் பை பேபர்டு வயர்ஸ் அப்படின்னாக்கா முள் கம்பி, அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ் அப்படின்னா துப்பாக்கி. இது எல்லாமே ஏதோ ஒரு முள் கம்பிகளாலும் துப்பாக்கிகளாலும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சூழப்பட்டிருக்கு. அப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மதவெறி, சகிப்புத்தன்மை, மனிதன் ஒரு நேரத்துக்கு மாறுறது, இதெல்லாம் என்னன்னா நம்ம தேசப்பற்று நிறைந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது, இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான். இன் தட் ஃப்யூச்சர் தட் வி வாண்ட் டு க்ரியேட், ஐ வாண்ட் டு டீச் மீ த பவர் ஆஃப் லவ்விங் அண்ட் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ். இனிமே வரக்கூடிய காலங்களில் எதிர்காலத்தில் என்ன பண்ணணும், சக மனிதர்களையும் அதாவது எல்லாரையும் என்ன பண்ணுங்க, பவர் ஆஃப் லவ்விங், அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துகிற விதத்தையும் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற வலிமையையும் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொன்னால், இனிமேல் நீங்கள் எப்படிப்பட்ட வேர்ல்டை உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா, லவ்விங் மை ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி அவங்கள நேசிக்கிற பழக்கத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த வேர்ல்டில் ரிலீஜியஸ் விக்டோரி, ரேஷியல் இன்டாலரன்ஸ், அதாவது மதவெறி இனவெறி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் அவங்கள லவ்விங் மை ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ், எல்லாரையும் நேசிக்கிற குணத்தை வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
டீச் மீ டு அப்ரிசியேட் த டிவர்சிட்டி அண்ட் டயலாக். அது மட்டும் இல்லை, டிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாக்கா பன்முகத்தன்மை, அதாவது எல்லாரோடையும் பன்முகத்தன்மையாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. டீச் மீ டாலரன்ஸ் டு டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் மை வெக்காபுலரி. அதே மாதிரி அவங்ககிட்ட என்னென்னா இவங்க வந்து என்னது ஃபாரின், அதாவது அந்நியர், அந்நிய நாடு அப்படிங்கிற விஷயத்த அவங்க மனசுலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் அவங்களோட அகராதியிலேருந்து என்ன பண்ணுங்கள் நீக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்களாம் வந்து ஃபாரினர் அதாவது அந்நியர்கள் அப்படின்னு அவங்கள ஒதுக்காமல் எல்லாருமே என்னது ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க, அவங்களோட டிக்ஷனரியிலேருந்து என்ன பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மை வேர்ல்டு டீச்சர், இன் திஸ் வேர்ல்டு ஐ டு நாட் வாண்ட் டு பி அ ஃபாரினர் டு எனி ஒன். யாருமே என்னது அந்நியர்கள் இல்லை, ஃபாரினர் இல்லை. And I don't want to treat anyone like a foreigner. யாரையுமே நான் என்ன பண்ண மாட்டேன் வந்தனா அந்நியர் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவங்கள நடத்தக்கூடாது. யாருமே இந்த உலகத்தில் என்னது அப்படி இல்லைனா அந்நியர்கள் அந்நியராக இருக்க விரும்பலை. அதே மாதிரி நானும் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், அந்நியராக நடத்த மாட்டேன். ஃபாரினர் இவங்க வந்து அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன் அப்படின்னு. With these thoughts, allow me to conclude my convocation address. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கான்வகேஷன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த என்ன இந்த தாட்ஸோட இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், இதோட என்னோடய உரையை வந்து என்ன பண்ணேன் கன்க்ளூட் முடிச்சுக்கிறேன். மை கான்வகேஷன் அட்ரஸ் இந்த பட்டமளிப்பு விழாவில் நான் பேசினதை முடிச்சுக்கிறேன். மே திஸ் டே ரிமைண்ட் வித் யூ ஃபார் அவர் அண்ட் மே யுவர் பாத் பி இலிமினேட்டட் வித் த பவர் ஆஃப் எ தௌசண்ட் சன்ஸ். இலிமினேட்டட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா, லைட் அப். இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. இந்த நாள் அப்படிங்கிறது வந்து உங்களோட இருப்பதற்காக, அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் சன், ஒரு சன்னோட வெளிச்சமே இவ்வளோ இருக்குது, தௌசண்ட் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து வெளிச்சம் கொடுக்கறது மாதிரி இந்த நாள் வந்து உங்களோட நாள் வந்து அமையட்டும் அப்படின்னு சொல்கிறேன். இலுமினேட்டர்னா லைட்ஸ் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து விளக்கேற்ற மாதிரி உங்களோட நாள் இனிமேல் வந்து நல்லதாக அமையட்டும். தேங்க்யூ அண்ட் குட் லக், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு கான்வகேஷனில் வந்து கொடுத்த ஒரு அட்ரஸ், அதாவது உரை பேச்சு கொடுத்துருக்காரு, அதுதான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் க்ளோசரி பார்த்தோம்னா விக்டோரி அப்படின்னா டாலரன்ஸ் டுவோர்ட்ஸ் அதர் வித் த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், அதாவது மதவெறி இனவெறி அப்படின்னு சொல்கிறது. இலிமினேட்டட்னா லைட்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 கோர் லைஃப் ஸ்கில் ப்ரிஸ்கிரிப்ட் பை WHO, அதாவது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த ஸ்கில்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னதுன்னா செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி, கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ், கோப்பிங் வித் எமோஷன். இந்த ஸ்கில்லாம் நமக்கு லைஃபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபில்லப்பை வந்து அடுத்து செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.